பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். மாதவரின் தவ வலிமையை பரிசோதிக்க காற்று, மழை, வெயில் என அனைத்தும் வந்தன. எதுவும் அவர் தவத்தை கலைக்கவில்லை. இறுதியில் அன்பே வடிவானவளாய் அன்னை புவனேஸ்வரியே அவர் முன்னே தோன்றினாள். ஆனந்தத்தில் மாதவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தது. என்ன வரம் வேண்டும் என்றாள் அன்னை. என் மனதில் உள்ள எண்ணம் நீ அறியாததா என்றார் மாதவர். அந்த விருப்பங்கள் நிறைவேறும், ஆனால் இந்த பிறவியில் அல்ல என்றாள் அன்னை. அடுத்த பிறவி வரை என்னால் காத்திருக்க முடியாது என்று மாதவர் வாதிட்டார். அப்படியானால் அதற்கு ஒரே வழிதான் உள்ளது, அதற்கு நீ துறவியாக வேண்டும் என்றாள் அன்னை. அதற்கு இப்போதே நான் தயார் என்றார் மாதவர். அன்னையும் வாழ்த்தி மறைந்தாள். சிருங்கேரி மடத்தின் அதிபதி ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தரிடம் சந்நியாச தீட்சை பெற்று காவியணிந்து மாதவர் ஸ்ரீ வித்யாரண்யரானார். அப்போதே 60 வயதை கடந்திருந்த சுவாமி வித்யாரண்யர் ஹிந்து தர்மத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்ற தகுந்த வீர இளைஞர்களுக்காக காத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் இன்று ஒருவரும் கிடைக்காமல் வீணாகிவிட்டதே என தூங்கும் முன் அவருடைய கண்கள் குளமாகிவிடும். திடீரென ஒரு நாள் குதிரைகள் மீதேறி ஹரிஹரர், புக்கராயர் என்ற இரு இளைஞர்கள் வித்யாரண்யரின் குடிலுக்கு வந்தார்கள். தங்களை கும்மத துர்கா பகுதியை ஆண்ட கம்பிலராயனின் மைத்துனன் சங்கமதேவனின் குமாரர்கள் என அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். டெல்லி சுல்தானின் படைகள் தெற்கே ஆக்கிரமித்த போது கும்மத துர்காவின் மன்னர் குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டு 11 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு உயிருடன் கொண்டு செல்லப்பட்டனர். இந்த ஹரிஹரரும் புக்கராயரும் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்களும் தகுந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தனர். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களின் நடுவே தெற்கில் ஏற்பட்ட கலகங்களை அடக்க அனுப்பப்பட்ட படையுடன் இந்த இரு சகோதரர்களும் அனுப்பப்பட்ட போதுதான் அவர்கள் தப்பித்து வித்யாரண்யரிடம் வந்தனர். தனது கனவு நனவாகப் போவதை வித்யாரண்யர் உணர்ந்தார். அவர்கள் இருவரையும் சுத்தி சடங்கு செய்து மீண்டும் இந்துவாக தாய் மதம் திருப்பினார். அவர்கள் மூலம் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்திட முடிவு செய்தார். தீரமிக்க இளைஞர் படையொன்று திரட்டப்பட்டது. அருகே அனிகோண்டி பகுதியை ஆண்ட ஜம்புகேஸ்வரனை துக்ளக்கின் படைகள் தோற்கடித்துவிட்டு இப்போது மாலிக் நாயக் என்பவன் ஆட்சியில் அமர்ந்தான். அனிகோண்டி அரண்மனைக்குள் நுழைந்த இந்த இளைஞர் படை குடிபோதையில் இருந்த மாலிக் நாயப்பை கைது செய்தது. மன்னனை விடுவித்து வராக அவதார சின்னம் பொறித்த காவிக்கொடியை ஏற்றினர். அதன் பின்னர் பம்பா கஷேத்திரத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து 1336 ஆண்டு தாது வருடம் வைசாக மாதம் வளர்பிறை 7 நாள் வியாழக்கிழமை புதியதொரு நகரத்துக்கு அடிக்கல் நாட்டினர். புதிய நகரத்துக்கு தத்தங்களின் குருவின் பெயரால் வித்யாநகரம் என பெயரிட சகோதரர்கள் விரும்பினர். ஆனால் பெயர் புகழ் விரும்பாத வித்யாரண்யர் விஜயநகரம் என பெயரிடச் செய்தார். வித்யாரண்யர் மிகப்பெரிய புதையல் செல்வத்தை கண்டெடுத்து கொடுத்தார். அவர் புவனேஸ்வரி அருளாலே சிறிது நேரம் தங்க நாணய மழை பொழிய வைத்ததாக பொதுமக்கள் பேசிக் கொண்டனர். அந்த செல்வம் விஜயநகர சாம்ராஜ்ய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. ஹரிஹரர் மன்னராகவும் அவருக்கு பின் புக்கராயர் மன்னராகவும் ஆட்சி செய்தனர். சில காலம் சுவாமி வித்யாரண்யர் பல்வேறு விஷயங்களில் ஆலோசனைகளை வழங்கி நல்லாட்சிக்கு வழிகாட்டினார். அதன்பின் சுவாமி வித்யாரண்யர் சிருங்கேரி மடத்தின் அதிபதியாகி 118 வயது வரை வாழ்ந்து ஆன்மீக பணியாற்றியுள்ளார். படிப்படியாக விஜயநகர சாம்ராஜ்யமும் வளர்ந்தது. இதற்கு நடுவே இந்த காலகட்டத்துக்கு முன்னால் நடந்த ஒரு பெருமுயற்சியை பற்றியும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஹொய்சால வீரவல்லாளரின் பெருமுயற்சியும் சோக முடிவும். 1310 மாலிக் கஃபூர் துவாரசமுத்திரத்தை தாக்கிய போது அவனது படையின் பலத்தை கண்டு மன்னர் வீரவல்லாளர் அவனிடம் சண்டையிடாது ஒப்பந்தம் செய்து கொண்டார். அரசு கருவூலத்தில் இருந்த அத்தனை செல்வமும் பறிபோனது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் டெல்லிக்கு திரை செலுத்தவும் ஒத்துக்கொண்டார். ஆனால் டெல்லியில் துக்ளக் ஆட்சி வந்ததும் திரை செலுத்த மறுத்துவிட்டதால்
1327 துக்ளக்கின் படைகள் ஹளபேடுவை சூறையாடிவிட்டன. அதனால் வீரவள்ளாளர் தெற்கு நோக்கி வந்து திருவண்ணாமலையில் தங்கி ஆட்சி செய்து வரலானார். இந்த காலகட்டத்தில் தெற்கில் ஹொய்சால ராஜ்யத்தை தவிர அனைத்து ஹிந்து ராஜ்யங்களும் டெல்லி முஸ்லிம் சுல்தானியத்துடன் இணைக்கப்பட்டுவிட்டன. இந்த காலகட்டம்தான் தமிழக இந்துக்களின் இருண்ட காலம். இந்த நிலையிலிருந்து இந்துக்களை மீட்க வீரவல்லாளர் சூளுரைத்தார். பெரும் படையுடன் திருச்சி கண்ணனூர் கோட்டையை தாக்கினார். ஏராளமான உயிரிழப்புடன் தோற்று ஓடிப்போன மதுரை சுல்தானின் படை கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டது. ஹொய்சால படையினர் முற்றுகையில் ஈடுபட்டனர். 6 மாதங்கள் முற்றுகை நீடித்தது. மதுரை சுல்தானுக்கு எந்த செய்தியும் தெரியாத வகையில் ஒற்றர்கள் யாரும் செல்லாத வகையில் வீரவல்லாளர் தடுத்துவிட்டார். இதற்கிடையே ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயம் திறக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அரங்கநாதர் ஓவியத்துக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. கர்ப்பகிரகத்தின் கல்திரை நீக்கப்படவில்லை. உற்சவமூர்த்தியை எடுத்து சென்றவர் சென்ற இடம் தெரியவில்லை. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக அரங்கமா நகரில் மக்கள் யாரும் வசிக்காததால் எங்கும் புதர் மண்டி கிடந்தது. கண்ணனூர் கோட்டைக்குள் உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பட்டினியால் இறந்தவரது பெண்கள் பிணங்கள் கோட்டைக்கிலிருந்து வெளியே வீசப்பட்டன. திடீரென ஒரு நாள் கோட்டை கதவை திறந்து கொண்டு சுல்தானிய வீரர்கள் திடீர் தாக்குதலை ஆரம்பித்தனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே பலர் கொல்லப்பட்டதால் மீண்டும் கோட்டைக்குள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டனர். மீண்டும் பட்டினி பிணங்கள் விழுவது தொடர்ந்தது. பொறுமையிழந்த வீரவல்லாளர் கோட்டையை தாக்க ஆணையிட்டார். ஆவேச போர் தொடங்கியது. தாங்கள் துடைத்தெறியப்படுவது உறுதி என்ற நிலையில் சுல்தானிய வீரர்களின் தலைவன் வெள்ளை கொடியுடன் கோட்டை கதவை திறந்து கொண்டு சமாதானம் செய்து கொள்வதாக கூறிக்கொண்டு வெளியே வந்தான். சுல்தானியர் அனைவரும் சரணடைவே தவிர வேறு எதையும் வீரவல்லாளர் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. இதுவரை கதை சரியாகத்தான் சென்றது. ஆனால் சுல்தானிய படைத்தலைவனோ சரணடைவதற்கு மதுரை சுல்தான் அனுமதி வாங்க வேண்டும், அதற்கு 14 நாள் அவகாசம் வேண்டும் என்றான். துருக்கரின் நயவஞ்சகத்துக்கு வீரவல்லாளரும் படைத்தளபதிகளும் அப்பாவித்தனமாக ஒத்துக்கொண்டு சுல்தானிய வீரர்களை மதுரைக்கு அனுப்பிவிட்டு காத்திருந்தார்கள்.